guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா Minecraft episode 20. So, episode 20 ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா Minecraft ல வந்து பார்த்தினா அப்டேட் வந்திருக்கு guys. என்னடா அப்டேட் வந்திருக்கு அப்படினா அதலத்தியும் ஒவ்வொன்னா சொல்றேன். Frog அப்புறம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. So, அப்டேட்ல சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So guys, இப்போ வந்து பார்த்தா அப்டேட் னு காமிச்சது guys. அப்டேட் காமிச்சேன் சொல்லிட்டேனா அப்டேட் கொடுத்து உள்ள போய் வந்து பார்த்தா இன்ஸ்டால் கொடுத்தா இன்ஸ்டால் கொடுத்த உடனே அப்படியே டவுன்லோட் ஆயிட்டு இருந்துச்சு. டவுன்லோட் ஆயிட்டே இருக்கறப்ப வந்து பார்த்தா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பீட் ஆகுற மாதிரி காமிக்கும். நான் 16x guys. அதாவது வந்து 8x விட இது வந்து பார்த்தா டபுள். சோ அவ்வளவு ஸ்பீடு போட்டுமே வந்து நான் இவ்வளவு நேரம் ஆகுது. சங்கீத ஸ்வரங்களன்னு உட்கார்ந்துட்டேன். சங்கீத ஸ்வரங்கள் ஏடே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ அப்டேட் வந்து உள்ள வந்தோனே வந்து டைரக்டா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒண்ணுனா காமிச்சிரலாம்னு சொன்னா உள்ள வந்தாச்சு. சோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு இடம் கைஸ் இப்ப நம்ம வந்து பறந்து வந்தோம் இல்லையா. இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு இடம் இருக்கு பார்த்தா இந்த பச்சை கலர்ல இருக்கு இல்லையா. சோ இந்த இடம் வந்து பார்த்தா புதுசா வந்திருக்கு. இந்த செடி எல்லாம் உங்களுக்கு பாத்தல தெரிஞ்சிருக்கும். இந்த வந்து அந்த விழுது மரம் எல்லாம் தொங்குது இல்லையா. இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தல தெரிஞ்சிருக்கும் புதுசா இருக்கிறது. சோ இந்த இடம் வந்து புதுசா வந்திருக்கு. அதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்தா வில்லேஜர்ஸ் வந்து பார்த்தா ஸ்பான் ஆக மாட்டாங்க கைஸ். இந்த அப்டேட்ல வந்து பார்த்தா இந்த இடத்துல அதாவது எப்படி சொல்றதுன்னா இப்போ வில்லேஜர்ஸ் வந்து பார்த்தா தனித்தனியா வந்து இப்ப நம்ம தேடிட்டு போனா சொங்க எங்கேயாச்சும் வில்லேஜ் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வில்லேஜ் வந்து பார்த்தா இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தா வில்லேஜ் இருக்காது. இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் பக்கத்தில் இருந்தால் அவங்களுடைய காஸ்டியூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா வில்லேஜ் எல்லாம் ஸ்பான் ஆக மாட்டாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜர் எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டினாலும் சொங்க இங்கே ஏதாவது பக்கத்தில் வில்லேஜ் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தா அப்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக காஸ்டியூமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பச்சை கலரில் இருக்கா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கல இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாச்சும் பக்கத்தில் வந்து வில்லேஜ் இருந்துச்சு சொங்க இந்த மாதிரி பிளேஸ் பக்கத்தில் வில்லேஜ் வந்து ஸ்பான் ஆக மாட்டாங்க. அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் பக்கத்தில் எங்கேயாச்சும் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் காஸ்டியூம் போட்டுருப்பாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் கைஸ். ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்டேட்ல. இப்போ நான் போயிட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ராக் காமிக்கிறேன். இந்த ஃப்ராக் மட்டும் வரல, இது கூடவே சேர்ந்து இன்னொன்று நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராகை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் கைஸ். அந்த மேக்மா கியூப் வந்து ஒன்று எடுக்கிற பதிலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நெதரில் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ராக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் தூக்கி போட்டு என்னடா டப்பா மாதிரி ஏதோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதை சாப்பிட்டு ஒரு தலைவர் என்னடா சாப்பிட்டு முட்டை போடுற அப்படின்ற மாதிரி வந்து அதை சாப்பிட்டு உடனே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போடுற மாதிரி ஒரு பாக்ஸ் போடுறாரு இல்லையா. அது என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு கைஸ். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு. ஃப்ராக் லைட்னு வந்து பார்த்தீங்கன்னா பேர் அதுக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு லைட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இந்த கலர் இருக்கா இந்த ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் லைட் கொடுக்கும். இப்போ வந்து அந்த வெள்ளை கலரில் இருக்கு பதிலாக அந்த ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலர். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிற போக போக. ஸோ இப்போ மொத்தம் ரெண்டு கலர் இருக்கே, இது எப்படி அப்படின்னு தான் கேட்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் இருக்கு இல்லையா, வெள்ளை கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது ஏதோ ஒரு இடத்துல மாறி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் வரக்கூடாது, வெள்ளை கலர் தான் வர்றோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஆரஞ்சு கலர் வந்துச்சு. இது டெசர்ட் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த கலர் வருது. ஸோ இப்போ நம்ம நார்மல் பிளேஸ் இப்போ தான் பச்சை பசியல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் நம்ம எப்பயும் இப்போ சும்மா சுற்றிட்டு போகல, அந்த இடத்துல போயிட்டு போட்டோம்னா ஆரஞ்சு கலர் தவக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போட்டோம்னா பச்சை தவக்கில் வரும். அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் உடச்சு உடச்சு விட்றேன். எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முட்டை போடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பார்த்தா அந்த மேக்மா, ஐயோ வாயில் வர மாட்டேங்குது, மேக்மா இப்போ வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுனா மேக்மான்னு வந்து ஒன்று எடுத்தோம் இல்லையா, அந்த நெதரில் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு உடச்சு நம்ம விடுறப்ப அது குட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்டு வேற. அப்படியே வந்து அந்த சாப்பிட்டு அந்த முட்டையெல்லாம் தூக்கி போகிற மாதிரி வந்து பார்த்தா அந்த லைட்டெல்லாம் தூக்கி போடுது இல்லையா. இந்த ஃப்ராக் லைட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் செஞ்சிருக்காது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிருக்கேன் கைஸ். குடிச்சிருக்கியா என்னடா சொல்கிற அப்படின்னு யோசிக்கிறீங்க. குடிச்சிருக்க மீன்ஸ் அந்த இது கைஸ், அதாவது நைட்லேயுமே வந்து பகலாக தெரியுற மாதிரி வந்து ஒரு ட்ரிங்க் இருக்கும் இல்லையா, ஒரு பாட்டில் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டில் வந்து குடிச்சிருக்கேன். அதனால ஸோ இப்போ அந்த பவர் போயிட்டு வந்து நமக்கு நார்மல் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு கலர் இருக்கு கைஸ். ரெண்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் லைட் இருக்குது. அது வந்து ஒன்று யூஸ் பண்ணி காமிக்கிற பாருலாம். ஸோ எப்படி வந்து டக்குன்னு வந்து பழிச்சுனாச்சா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே. ஸோ அப்படியே வந்து இன்னொன்று வந்து சும்மா யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இன்னொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா பழிச்சிட்டு இருக்கு கைஸ். இதான் வந்து அது பவர். இதில் இன்னொன்று இருக்குது, அது எப்படி எடுக்கிறது அந்த பச்சை தகவலை அதெல்லாம் சொல்கிறவங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி கலர் கைஸ். அதாவது வந்து மொத்தம் மூணு கலரில் வந்து அந்த ஃப்ராக் லைட் எடுக்கும். மொத்தம் வந்து மூணு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொகுலை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை தொகுலை தான். பச்சை தொகுலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கலர் தொகுலையை கண்டிப்பாக பார்க்காம வந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு இடத்துல இருக்கும் கைஸ். இந்த தொகுலை வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் கூட இருக்கும், பச்சை தொகுலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இந்த பச்சை தொகுலை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு லைட் போடும் அந்த ஃப்ராக் லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போடும். ஸோ இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து அந்த இது போட்டாச்சு அந்த இது இருக்குதுல அந்த மேக்மாவா, அது வந்து போகிறதுக்கு அப்புறம் வந்து அதை பின்னாடி போகிறது பாருங்க கைஸ். என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுற விஷயமே வேற மாதிரி இருக்கு. இது சாப்பிட்டு சாப்பிட்டு முட்டை போடுற மாதிரி தான் கைஸ் இருக்கு. சாப்பிட்டு அப்படியே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பிரியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் சொன்னது அதை சாப்பிட்டுட்டு போட்டவுடனே டெலிவரின்னு சொன்னேன். இப்போ ஐயோ வாய் வளருது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டுருக்கு. டெலிவரினா அந்த லைட்டு டெலிவரி பண்ணிருக்கு. லைட் வந்து பார்த்தா அப்படியே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கா, இது பச்சை கலர். அப்புறம் வந்து எல்லோ கலர், இன்னொன்று வந்து இது என்ன கலர்னே தெரியல, ஒரு மாதிரி கத்திரிப்பு கலர் மாதிரி இருக்கு கைஸ். அந்த வந்து ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவக்கலையும் இந்த கலர் வந்து பார்த்துங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது. ஸோ அப்டேட்டில் வந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து இது நீங்கள் பண்ணி இந்த லைட் எடுத்துக்கலாம். வாங்க வந்து நெக்ஸ்ட் போவோம்.
அப்படியே அங்க நீங்க வந்தாச்சு, இங்க வந்ததுக்கு அப்புறம் கீழே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல வந்து நம்மளோட லூட் வந்து
சிதறி கிடக்குறது. அப்படியே இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அந்த லூட் வந்து அங்கேயே இருந்திருக்கும். சோ அப்படியே வந்து போனா அங்க இருந்து கொஞ்சம் அப்படியே லைட்டா நோந்து போனா வந்து பாத்தீங்கன்னா உங்க லூட் வந்து தாண்டி போறீங்க, பின்னாடி போங்க அப்படின்ற மாதிரி வந்து அதே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து காமிச்சிட்டு இருக்கும். நீங்க வந்து அதை தாண்டி போக போக வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் போனோம் வந்து அப்படியே கரெக்டா காமிச்சு குத்திட்டே இருக்கும். சோ இதான் வந்து பாத்தீங்க அந்த காம்பஸோட பவரே. சோ இதெல்லாம் அப்டேட் வந்துருக்கு, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஒரு பறவை வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அந்த பறவையோட பேர் என்ன அப்படின்னா பாட்டு போட்டதுன்னு நினைக்கிறீங்க. சோ இது பேருக்கும் அந்த பாட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி வந்துன்னா இந்த பெட்டோட பேர் பெட்டா கூட வச்சுக்கலாங்க. சோ அது மாதிரி பெட்டு மாதிரியும் நம்ம மாத்திக்கலாம். இந்த பறவை இருக்குல்ல இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அலையன் வந்து இருக்கும். ஏன்னா இது பறவை இடம் தான் நினைக்கிறீங்க. இப்ப பறந்து போற தலைவர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணு தெரிது, அதை அப்படியே பறந்து போமா பார்த்தா டக்குனு நானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்படியே பறந்து போச்சு. இது என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தூக்கி போற லூட்டு வந்து நம்ம கிட்ட எடுத்து வந்து கொடுக்கும். நானும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு டே எடுத்துட்டு வந்து குறா எடுத்துட்டு வந்து குறான்னு பாத்துட்டு இருந்தா இது எடுத்து வந்து கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து நான் கண்டுபிடிச்சேன் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு. இப்போ ஒரு ரெண்டு வச்சு பாத்தீங்க எடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிற பாருங்க. சோ இப்போ வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஸ்வாட் இருக்கு. அந்த ஸ்வாட் வந்து கண்டுக்கவே இல்லையா. இப்போ அந்த குக்கீஸ் வந்து நான் தூக்கி போட்டேன். அங்க வந்து நான் தலைவர் வந்து பறந்து வராது பாருங்க. டடான் டடான் வந்து பறந்து வந்து திரும்பி வந்து எடுத்து ஏங்கலே போட்டுரும். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்டுன்னு வாயில வரது கேஸ். இந்த பறவையோட பவர் கேஸ் பெட்டா கூட நம்ம மாத்திக்கலாம். பெட்டு அதான் ஃப்ரெண்டு மாதிரி தான் இது நம்மளோட ஃப்ரெண்டு அவனே வந்து கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா உங்க ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன பத்திலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ணிக்கலாம். அதான் ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். சோ இப்போ இப்ப குக்கீஸ்னா குக்கீஸ் தான். இப்போ இன்னொரு வர வச்சு அதுக்கிட்ட நான் அப்படியே கையில வந்து ஸ்வாட் கொடுத்தாச்சுட்டேன். இப்ப ஸ்வாட் வந்து நான் எங்க தூக்கி போடலாம் அந்த ஸ்வாட் வந்து எடுத்துட்டு வந்து எங்களை கொடுக்குறதுதான் இந்த அந்த பறவையோட வேலை. சோ அதோட வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு எது வேலை கொடுக்குறோமோ அதுக்கு அது வேலை தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப அப்படியே போட்டு வந்து கொடுக்கணும்னு ஓடுறேன். அது வந்து அப்படியே என்னை துரத்திட்டே வருங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது பாக்குறப்ப எடுத்துட்டு வந்து அந்த ஸ்வாட் எடுத்துட்டு வரதுக்கும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கடைசியில உங்களுக்கு சொல்றேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவில வரும் கைஸ். அது வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் இப்பே கெஸ் பண்ணீங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மூவியா இருக்கும் அப்படின்னு. இப்போ நான் வந்து தூக்கி தூக்கி போட்டேன். தூக்கி தூக்கி போட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக விளாட்டு இருந்தேன். எல்லாருக்கிட்டே ஒண்ணு ஒண்ணு கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டே ஒண்ணு கொடுத்து தகராறு தூக்கி போட்டு ஒண்ணு கொடுக்குறேன் ஓடிலான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு பறந்து போலான்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ஓடி போயிட்டேன். அப்படியே கொடுக்குறேன் ஓடி போயிட்டு நான் பறந்தேன். பறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவில வரதை எனக்கு ஞாபகம் வச்சு. அது என்ன மூவி அப்படி பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் கைஸ். ஹாரி பாட்டரா என்ன சொல்றேன் அப்படி இல்லை விவரம்ல அந்த ஒரு ஹாரி பாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குச்சியில ஏறி உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா விளையாடுவாங்க ஒரு பால் பிடிக்க போவாங்க இல்லையா. அது மாதிரி வந்து என்னை துரத்திட்டே வருதுங்க. சோ சூப்பரா இருந்துச்சு. சோ இது பாக்குறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ உண்மையிலே வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே கே. சோ இதான் வந்து பாருங்க இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நிறைய பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சோ லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்க. டட பை கைஸ். நாளைக்கு உபசரன். டட பை பை.